நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 10th ஸ்டாண்ட் மேக்ஸில் சாப்டர் 1. என்ன சாப்டர் உங்களுக்கு? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது தமிழ் என்னது உறவுகளும் சார்புகளும். ஏற்கனவே இதோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து போன கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்டர் பேர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், கார்டீஷியன் ப்ராடக்ட்னு என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த இதில் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு இருக்குது, ஓகேவா? அந்த 3 எக்ஸாம்பிள்ஸும் என்னென்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்காங்கன்னா, இஃப் ஏ 1,3,5, ஏங்கிற செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, 1, 3, 5ங்கிற 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஓகே? அண்ட் பி ஈக்குவல் 2,3, அதாவது பிங்கிற செட்டில் 2, 3ங்கிற 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஓகே? இதை வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு 3 இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ க்ராஸ் பி அண்ட் பி க்ராஸ் ஏ. நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட்லேயே நம்ம பார்த்தோம் ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்துருக்கோம். ஸோ ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலா? அப்படி ஈக்குவல் இல்லைன்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட் ஒய், ஏன் இல்லை அப்படின்னு ரீசன் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அதை சொல்லணும். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் என் ஆஃப் பி பி கிராஸ் ஏ ஈக்குவல் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. அதாவது என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து என் ஆஃப்ங்கிறது என்ன, நம்பர் ஆஃப், ஓகேவா? நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பியும் நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏயும் ஈக்குவல், அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி, இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? 1 by 1 நம்ம பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போகலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும், ஏங்கிறது ஃபஸ்ட்டு செட்டு. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாம் ஏங்கிற ஃபஸ்ட்டு செட்டில் தான் இருக்கணும், அப்புறம் செகண்ட் எலமெண்ட் எல்லாமே வந்து பிங்கிற செட்டில் தான் இருக்கணும், ஓகே? ஃபஸ்ட்டு ஏ தான் இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு ஏ தான் எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி மறைச்சிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான்னு சொல்கிறேன். இங்கே என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1,2, ஓகே? நெக்ஸ்ட்டு 1,3 முடிஞ்சிருச்சா? அடுத்து உங்களுக்கு அடுத்தது அடுத்த எலமெண்ட் 3 தான் உங்களுக்கு 3 இதில் 3,2, 3,3 நெக்ஸ்ட்டு அப்படி மறைச்சிக்கோங்க 5, 5,2, 5,3, ஓகேவா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பிங்கிறது ஃபஸ்ட்டு செட்டாக வந்துடுது, ஏங்கிறது செகண்ட் செட்டாக வருது. அப்போ இது ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாம் என்ன இருக்கணும், பியில் உள்ளது தான் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கணும், ஓகேவா? அப்போ நம்ம இதில் வச்சுக்கணும், ஓகே? ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 கிராஸ் 1, 2 கிராஸ் 3, நெக்ஸ்ட்டு 2 கிராஸ் 5, ஓகே? சாரி, 2,1, 2,3, 2,5 இதை போட்டுட்டோம், ஓகே? நெக்ஸ்ட்டு அடுத்த எலமெண்ட், அடுத்த எலமெண்ட் இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3,1, 3,3, 3,5 இதை செகண்ட் எக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ கொஸ்டின் அந்த ஃபஸ்ட்டு உள்ளதை நம்ம எடுத்து செஞ்சு முடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி என்னென்னு எழுதியாச்சு, பி கிராஸ் ஏ வந்து என்னென்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன போட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி ஈக்குவல் பி கிராஸ் ஏயா, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் இது வந்து ஈக்குவேஷன் 1னு வச்சுருக்கோம், இது ஈக்குவேஷன் 2னு வச்சுருக்கோம். ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டில் இருந்து ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் பி கிராஸ் ஏ, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கான் நீங்களே பாருங்கள். 1,2, 2,1 ஈக்குவலாக இருக்கா, 1,3, 2,3 எல்லாமே ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவல் ரெண்டுமே சேமாக இருக்கிறது தான் ஈக்குவல், இதை வந்து சேமாக இல்லை. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல், ஓகே? பிகாஸ் 1,2 நாட் ஈக்குவல் 2,1, 1,3 நாட் ஈக்குவல் 3,1 ரெண்டுமே டிஃப்ரெண்டான எலமெண்ட் தான், ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவல், ஓகே, இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. அது இதை வந்து நம்ம செகண்ட் சம் போட்டாச்சு, என்ன ரீசனுங்கிறது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஷோ தட் நம்பர் ஆஃப், அதாவது என் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி, நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பினா எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிற நம்ம கவுண்ட் பண்ணணும், ஓகேவா? என்ன இருக்குது ஃபஸ்ட் இதில் ஏ கிராஸ் பியில் 1, 2, 3 அதாவது எத்தனை பேர், சாரி எத்தனை எலமெண்ட் அல்ல, எத்தனை பேர் இருக்குது இதில் அப்படின்னு செக் பண்ணணும், ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6 இப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பியில் எத்தனை இருக்குது, 6, ஓகே? அதை போட்டோம். அடுத்து நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ அதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6 ஸோ நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ எவ்வளோ இருக்குது, 6, ஓகேவா?
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்புறம் நம்பர் ஆஃப் பி மட்டும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சர் இதோட ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் ஏ செக் பண்ண போகிறோம் நம்பர் ஆஃப் ஏனா என்னது ஏங்கிற சரி மேலே பாருங்கள் இங்கே இருப்பாருங்க ஏ இருக்கா எத்தனை இருக்குது எலமெண்ட்டு ஒன் டூ த்ரீ த்ரீ எலமெண்ட் தானே இருக்குதுல்ல ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் ஏ வந்து த்ரீ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பி நம்பர் ஆஃப் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது ஒன் டூ ஸோ டூ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி ஈக்குவல் த்ரீ கிராஸ் டூ த்ரீ கிராஸ் டூ எவ்வளவு சிக்ஸ் ஓகேவா இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம் ஓகேவா அப்போ இந்த த்ரீ ஈக்குவேஷன் பாருங்கள் ஆன்சர் என்ன வந்திருக்கு சிக்ஸ் 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 சேம் ஆன்சர் வந்திருக்கா ஸோ ஃப்ரம் ஒன் டூ த்ரீ வி கெட் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி ஓகே இஸ் அ ப்ரூஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் டூ பார்க்க போகிறோம் ஓகேவா எக்ஸாம்பிள் டூவில் என்ன சம் கொடுத்துருக்காங்க இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா ஃபோர் ஃபைவ் ஏ அண்டு பி ரொம்ப ஈஸியான சம் தான் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கும் செகண்ட் எலமெண்ட் எல்லாமே செகண்ட் செட்டில் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இவங்க என்ன ஏ தனியாக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ செட்டு மட்டும் என்னென்னு கேட்டிருக்காங்க பி செட் மட்டும் என்னென்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி அப்படி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஏ கிராஸ் பின்னு எழுதிட்டு கொஸ்டின் எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு ஏ ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு செட்டு வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செட்டில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இதில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஃபுல்லாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபைவ் அதாவது அகெயின்ஸ் அதே இது திரும்பி வந்துருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணாமல் நம்ம என்ன இருக்குது த்ரீ கமா ஃபைவ் ஸோ ஏங்கிற செட்டுடைய வேல்யூ எவ்வளவு த்ரீ கமா ஃபைவ் நெக்ஸ்ட்டு பி பிங்கிறது என்னது பிங்கிற செட்டு செகண்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்குது டூ கமா ஃபோர் கமா டூ கமா ஃபோர் அதாவது ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம அடிச்சிடலாம் அடிச்சிட்டோம்னா ரிமைண்டர் என்ன இருக்குது டூ கமா ஃபோர் ஸோ வேல்யூ பி பி ஈக்குவல் டு டூ கமா ஃபோர் ஓ ஸோ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் பி வேல்யூ கண்டுபிடிச்சோம் ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் அதாவது தேர்ட் எக்ஸாம்பிளில் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க லெட் ஏ செட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் வேர் இது என்ன சொன்னேன் நான் ஏற்கனவே கேரடிஷன் ப்ராடக்டில் சொன்னேன் நான் இது என்னுடைய பேர் என்னது வேர் ஓகேவா ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஃபோர் பி அதான் பிக்கு ஒரு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ வேர் ஜீரோ லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் டூ அது மாதிரி சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் வேர் எக்ஸ் லெஸ் தென் த்ரீ இதை இந்த இதை வச்சு நம்ம வந்து ஏபிசிங்கிற ஒரு செட்டை க்ரியேட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்து இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும் இதை வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும் ஓகே ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம ஏங்கு உள்ள எலமெண்ட் என்ன பியோடைய எலமெண்ட் என்ன சியோடைய எலமெண்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கும் ஏயோடைய எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு என் என்கிறது நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர் எப்போவுமே எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்னில் தான் ஆரம்பிக்கும் ஓகேவா நம்மளுக்கு ஒரு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் லெஸ் தென் எக்ஸ் எக்ஸோடைய வேல்யூ என்ன இருக்கும் ஒன்றை விட அதிகமாக இருக்கணும் நாலை விட ஃபோரை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்னோட அதிகம்னா என்ன நம்பர் வரும் டூ த்ரீ ஃபோர் வருமா வராது ஏன்னா ஈக்குவல் கொடுக்கல நம்மளுக்கு லெஸ் தென் கொடுத்துருக்காங்க ஸோ ஏவுடைய செட்டுடைய எலமெண்ட் என்னது டூ கமா த்ரீ கண்டுபிடிச்சிட்டோமா நெக்ஸ்ட்டு பி எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ டபிள்யூங்கிறது என்னது ஹோல் நம்பர் ஹோல் நம்பர் எப்போ இதுலேருந்து ஆரம்பிக்கும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ லெஸ் தென் ஈக்குவல் ஈக்குவல் என்ன வரும் ஜீரோ வருமா வரும் ஸோ ஜீரோ அப்புறம் எக்ஸ் லெஸ் தென் டூ டூவை விட கம்மியான நம்பர் தான் ஸோ ஜீரோ ஒன் மட்டும்தான் பியோடைய எலமெண்ட் பியோடைய எலமெண்ட் என்ன இருக்குது பிங்கிற செட்டுடைய எலமெண்ட் ஜீரோ கமா ஒன் நெக்ஸ்ட்டு சி சி என்னது எக்ஸ் லெஸ் தென் சாரி எக்ஸ் பிலாங்ஸ் டு என் என்கிறது நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே எக்ஸ் லெஸ் தென் த்ரீ த்ரீயை விட கம்மியாக இருக்குது இப்போ நேச்சுரல் நம்பர்னால ஒன்னில் தான் ஸ்டார்ட் பண்ணனால ஜீரோ வராது ஸோ ஒன் கமா டூ ஸோ ஏங்கிற செட்டுடைய வேல்யூ என்னது எலமெண்ட் என்னது டூ கமா த்ரீ பிங்கிற செட்டுடைய எலமெண்ட் ஜீரோ கமா ஒன் சிங்கிற செட்டோடைய எலமெண்ட் ஒன் கமா டூ இதை வச்சு இது ரெண்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சம் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சம்முடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஓகேவா ஃபஸ்ட்டு பி யூனியன் சி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பி யூனியன் சினா என்னது யூனியன் வந்து ரெண்டு இதை சேர்த்து அதில் என்ன இருக்கோ அதை அப்படி எழுதுறதா யூனியன் ஓகேவா ஸோ பி யூனியன் சினா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுத போகிறோம் ஜீரோ ரெண்டு தடவை வந்துச்சுன்னா ஒரு ஒன் டைம் எழுதுனா போதும் ஜீரோ ஒன்
டூ. இதுதான் பி யூனியன் சி. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஓகேவா, ஏ கிராஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் தானே, இங்கே இருக்குது ஏ. ஓகேவா, இதை வச்சு நம்ம என்ன போகிறோம், இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை வச்சுக்க போகிறோம், டூ கமா ஜீரோ, டூ கமா ஒன், டூ கமா டூ. ஓகே முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் இதை த்ரீயை வச்சு பண்ண போகிறோம், த்ரீ கமா ஜீரோ, த்ரீ கமா ஒன், த்ரீ கமா டூ. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதோடைய ரைட் ஹேண்ட் சைட், இந்த கொஸ்டின் இருக்கா, இந்த கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோடைய ரைட் ஹேண்ட் சைட் என்ன போட்டிருக்கோம், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் என்ன போட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏடைய வேல்யூ என்ன, பி உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இந்தா இருக்குது ஏ கிராஸ் பி என்ன வரும், டூ கமா ஜீரோ. நீங்களே போட்டு பாருங்கள், டூ கமா ஜீரோ கமா டூ கமா ஒன், அடுத்து த்ரீ கமா ஜீரோ கமா த்ரீ கமா ஒன், அதை தான் இங்கே போட்டிருப்போம். ஏ கிராஸ் பி என்ன போட்டுருங்க பாருங்கள், டூ கமா ஜீரோ டூ கமா ஒன், த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், ஏ கிராஸ் சி, டூ கமா ஒன் டூ கமா டூ, த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ இருக்கா. ஸோ ஏ கிராஸ் சியுடைய வேல்யூ வந்து டூ கமா ஒன் டூ கமா டூ, த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ யூனியன் சொன்னேன், ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறது, ரெண்டையும் அப்படியே சேர்த்து எழுதுறது தான். ஓகேவா, டூ கமா ஜீரோ இருக்கா, டூ கமா ஜீரோ, நெக்ஸ்ட்டு டூ கமா ஒன், ரெண்டுலேயுமே டூ கமா ஒன் இருக்குது, ஒன் டைம் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு டூ கமா டூ, அடுத்து த்ரீ கமா ஜீரோ, த்ரீ கமா ஒன் டூ டைம்ஸ் வந்திருக்கு, ஒன் டைம் எழுதுனா போதும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு த்ரீ கமா டூ. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செக் பண்ணுங்கள், ஒரே எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு, இது வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ அதுலேயே செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் என்னது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா, அதே மாதிரி இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்க போகிறோம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஏங்கிற சைடில் என்ன இருக்குது, டூ கமா த்ரீ இருக்குது. பி இன்டர்செக்ஷன் சினா ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதை கண்டுபிடிக்கணும், பிக்கும் சிலையும் பொதுவாக இருக்கிறது. ஜீரோ ஒன் ஒன் டூ ரெண்டுலேயும் பொதுவாக இருக்க நம்பர் என்ன, ஒன்ங்கிற நம்பர் தான் பொதுவாக இருக்குது. ஸோ பி கிராஸிங்கிறது ஒன், ஏ என்ன இருக்குது, டூ கமா த்ரீ. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இதை கண்டுபிடிக்கணும், டூ கமா ஒன் த்ரீ கமா ஒன். இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கோம், ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் போன சம்மில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தேர்ட் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்கோம், மேலே பாருங்கள் அந்த சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லாட்டி கண்டுபிடிக்கலாம் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். ஓகேவா, டூ கமா ஜீரோ டூ கமா ஒன், த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன். அடுத்து ஏ கிராஸ், ஏ கிராஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிடலாம். ஓகேவா, இப்போ க்வெஸ்சன் என்ன போட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்னது, காமனாக உள்ளது. ஓகேவா, ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது, டூ கமா ஒன் டூ கமா ஒன், த்ரீ கமா ஒன் த்ரீ கமா ஒன், இதை எடுத்து எழுதிடுறோம். ஓகேவா, இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக உங்களுக்கு வந்திருக்கா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைட், ஏ இன்டர்செக் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா, இதில் இந்த ரெண்டுமே வந்து என்ன ப்ராப்பர்ட்டினா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் பரிமாறுறதுன்னு வச்சுக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஏங்கிறது பிக்கும் போகணும் சிக்கும் போகணும், இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, ஏங்கிறத வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது. ஏ கிராஸ் பி இங்கே உள்ள சிம்பிளை சென்டரில் போட்டுரும், ஏ கிராஸ் சி. அதே மாதிரி இதை பாருங்கள், ஏ கிராஸ் பி இந்த யூனியன் போல் இந்த இன்டர்செக்ஷன் போட்டுரும், ஏ கிராஸ் சி இந்த ஏங்கிறது பிக்கும் போகுது சிக்கும் போகுது. ஓகே, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதனால தான் இதை வந்து இந்த தீஸ் டூ ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கால்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். கார்ட்டீஷியன் ப்ராடக்டில் இந்த ரெண்டுமே என்னது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.